கந்தர் அந்தாரின்னு சொல்லக்கூடிய அந்த 100 பாடல்கள் யமக அந்தாரி. யமக அந்தாரி, அது யமக அந்தாரின்னு சொன்னா, முதல் இந்த பாட்டினுடைய முதல் வரியில நால்வரி பாடல், அந்த முதல் சொல் என்ன சொல்லுதுக்கிறதோ நாலு வரியிலையும் அதே சொல்லா இருக்கணும். நாலு வரையிலையும் அதே சொல்லா இருக்கணும். அந்த நாளுக்கு நாலு விதமான பொருள் இருக்கணும். அதான் யமகம். அப்படி அந்தாதி, அந்தாதினா உங்களுக்கு தெரியும், முதல் பாட்டினுடைய இறுதி அடுத்த பாட்டினுடைய தொடக்கமாக அமையப்படும். அது யமக அந்தாதியாக பாடியிருக்கிறார். அது எப்படின்னா, காப்பு செய்யல் பாருல, பாரத்தானே அயலே பின்னோரை மறக்கத்து வாரணத்தானே, மகத்து வென்றோன் மைந்தனே துவச வாரணத்தானே, துணை நயந்தானே வயல் அருணை மரணத்தானே, வாழ்த்துவனே வாரணத்தானே. நாலு தடவை வருது வாரணத்தானே. முதல் வாரணத்தானேனா இந்திரன், அதாவது ஐராவதமாகிய யானை உடைய இந்திரன். வாரணத்தானே அயனை விண்ணோரை மலர் கரத்து வாரணத்தானே, மலர் போன்ற கரத்திலே வாரணத்தை உடையவன். அந்த வாரணம் சங்குன்னு அர்த்தம், கையிலே சங்கை உடையவன் யார், திருமால். மலர்கரத்து வாரணத்தானே மகத்து வென்றோன், அதாவது இந்த இந்திரன் விண்ணவர்கள் பிரம்மா திருமால் இவர்கள் எல்லாம் தட்சனுடைய யாகத்திலே சிவபெருமான் அழைக்கப்படாதவர்கள் இருந்தும் இவர்கள் எல்லாம் போய் அந்த யாகத்துக்கு சென்றிருந்தார்கள். ஆகவே அவர்கள் அங்கே அந்த யாகத்தை அழித்து வீரபத்திர கடவுளாக வந்து அழித்து அதை அந்த யாகத்தையே அழித்தார். அதனால மகத்து வென்றோன் சிவபெருமானுடைய மைந்தன் யாரு, விநாயகர். மகத்து வென்றோன் மைந்தரை துவச வாரணத்தானே துணை நயந்தானே. துவஜம்னா கொடி, கொடியில வாரணம்னா சேவல் அர்த்தம். தடுத்து முதல்ல சொன்ன வாரணம் ஐராவது யானை, இரண்டாவது சொன்ன வாரணம் சங்கு, இப்ப மூணாவது சொல்ற வாரணம் கோழி, சேவற்கொடி. புரியுதுங்களா, துவச வாரணத்தானே கொடியில சேவலை வைத்திருக்கின்ற முருகப்பெருமான், வாரணத்தானை துணை நயந்தானே தன்னுடைய தம்பியாக உடையவன். வயல் அருணை வாரணத்தானே, வயல் அருணை வாரணத்தானேனா திருவண்ணாமலையில வாரணத்தானேனா கஜமுகாசுரன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனை அங்கே இருந்த விநாயகப் பெருமான் வெற்றி கொண்டார். வயல் அருணை வாரணத்தானே திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே, அப்படிப்பட்ட அந்த விநாயகப் பெருமானை நான் வாழ்த்துகிறேன் என்று இந்த காப்பு செயல் பாடினார். இந்த 13 எழுத்துள்ளதான் இது இருக்குது. ஆனா
பாட்டு அந்த அமைப்புல இருக்கணும், அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது, அந்த இலக்கணத்துக்குள்ள அடங்கணும், பிறகு அதுக்கு பொருள் இருக்கணும், அதுக்கு பொருள் இருக்கணும். இது வந்து கண்ணர் அண்டாரி என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடலிலே கண்ணர் அண்டாரி என்று சொல்லப்படுகிற ஒரு 100 பாடல்களை உடையது. அதுல வந்து இந்த அண்டாரி சொன்ன 100 பாடல் தெரியும், அருகாமி 100 பாடல், சடகண்ணர் 100 பாடல், அந்த மாதிரி அந்த 100 பாடல 54 பாடல் இது. இந்த பாடலை இந்த பாடலுக்கு ஒரு இசையமைத்து அதுக்கு தாளம் போட்டு ஆதி தாளத்துல ஒரு நான் பாடினேன், அதை பாடி காண்பிக்கிறேன். இதை சொல்லும் பொழுது அதாவது மேல் 2 வரி, 4 வரி, மேல் வரி பல்லவி, அதுக்கு அடுத்த வரி அனுபல்லவி, கீழ இருக்கிறது 2 சரணம். முதல்ல பல்லவியை பாடுறது, அப்புறம் அனுபல்லவி பாடுவது, அப்புறம் எத்தனாவது வரி 3வது வரி பாடும் போது நான் 3 வரில காமிப்பேன். எந்த வரி ஓடிக்கிட்டு இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக அந்த மாதிரி. பிறகு 4வது வரி, 4வது வரி பாடிய பிறகு கடைசியில் பல்லவியை சொல்லி முடிக்கிறது வழக்கம். திருப்பி திருப்பி பல்லவியாட அதே பல்லவியை பாடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, அந்த பல்லவி திரும்ப திரும்ப வரும். அதனால எத்தனாவது வரி பாடிக்கொண்டு இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த கையில விரல ஏ
அடுத்து சொல்ல வேண்டும் இல்ல. அதாவது இந்த பாடி காமிச்சார், பாடி காமிச்சதுக்கு பொருள் என்னன்னு கேட்டார். அவருக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணும் புரியல. வில்லி புத்துவார் அப்படியே தடுமாறினார். அப்புறம் என்னாச்சு, நீங்களே பதில் சொல்லிடுவேன், நீங்களே அதுக்கு விளக்கம் சொல்லிடுவேன். அப்ப சாமி சொன்னாரு, சிவபெருமானுடைய நடனத்துல தொடங்குற ஐந்தொழில்கள், சீவய நாம தோற்றம் துணியவரின் கோயும் திரியமைப்பும் சாட்சியிடும் அங்கீகே சங்காரம் ஊற்றமா மூன்று வளர்ப்பதத்தே உற்ற திரோதம் முத்தி நான்கு வளர்ப்பதத்தே நாடு என்று எல்லா உயிர்களையும் ஐந்துழியால் காக்கின்ற அந்த சிவபெருமானுடைய நடனம் தீர தீத அப்படின்னு அந்த நடனத்தினுடைய அந்த தாள அமைப்பை சொன்னார். அப்படி அந்த தாளத்தினாலே நடனத்தை ஆடி திரி திரி என்றால் காக்கின்ற சிருஷ்டி திரி சம்ஹாரம் சொல்றது இல்லையா, அந்த உலகத்திலே இருக்கின்ற உயிர்களையெல்லாம் ஐந்தொழில் இயற்றி அவைகளை காக்கின்ற தாயை தந்தை தந்தையாகிய சிவபெருமான். இதுவரைக்கும் சிவபெருமான் தாத தாதி என்றால் மலர் மலையிலே வீற்றிருக்கின்ற பிரம்மா தாத துத்தி தத்தி தா துத்தி என்றால் வடம், தத்தி என்றால் பாம்பு, வடத்தை உடைய பாம்பை இடமாக என்றால் இடமாக கொண்ட தித தத்த தித என்றால் ஸ்திரமாக நிலையாக, தத்த என்றால் தத்துகின்ற அலை அடித்துக் கொண்டிருக்கின்ற கடல் பாத்தீங்கன்னா அலை அடித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் அலை அடிச்சு ஊர்களை வந்துச்சா இல்லையே, அந்த கரையோட தானே நிற்கிறது, அது அலை அடித்துக் கொண்டு இருக்கிறது. ஆனால் அது கரையை மீறி உள்ளே வந்துவிடவில்லை. எப்பெல்லாம் புயல் அடிச்சா வரும் அதை கவலை, எப்பொழுதும் அலை அடித்துக் கொண்டே இருந்தால் திடமாக அது இருந்து கொண்டே இருக்கிறது. தீர தத்த தத்தி தலி திருத்திரித்தலை கடலில் அத்தி என்றால் கடல், கடலிலே வீற்றிருக்கின்ற வடத்தையுடைய பாம்பை இடமாக கொண்டு பார்க்கடலிலே வீற்றிருக்கின்ற திருமான் அவர் என்ன பண்ணார், தலி திருத்திரித்தலை தலியில தயிர் வெண்ணெய், வெண்ணெய் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நல்லா திருத்திப்பார்கள் சொன்னார். கோகுலத்தில் கிருஷ்ணன் நிலையில் அப்படிப்பட்ட திருமாலும் தே துதித்து இந்த மூவரும் சிவபெருமானும் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் துதித்து துதிக்கப்பட்ட முருகப்பெருமான் துதித்து ஈரத்து இதமான நல்ல குணங்களை உடைய ஆயி இதத்து ஆயி இதத்து ஆவதற்குரிய ஆவோட இந்த தீய முழு சேர்க்கணும் ஆதி முதல்வராக இருக்கின்ற முருகப்பெருமானே தத்தத்து அத்தி தத்தை தாத தத்தத்து என்றால் தண்டத்து, தண்டத்தை உடைய அத்தி என்றால் யானை, தத்தத்து அத்தி தண்டத்தை உடைய யானை அதாவது ஐராவதம், இந்திரனுடைய வாகனம் ஐராவதம், அந்த ஐராவதத்தினால் வளர்க்கப்பட்ட எளிமை யானை, தத்தத்து அத்தி தத்தை தத்தை என்றால் கிளி, ஐராவதத்தினால் வளர்க்கப்பட்ட கிளி போன்ற தெய்வ யானைக்கு தாரை தார தாரை என்றால் தாசனாக இருப்பவரை தீரே துணை தாது அறத்து, தீரே என்றால் தீது அர்த்தம், தீமைகளே துணை என்றால் நிறைந்திருக்கிற நெருங்கி இருக்கிற தீமைகளே நெருங்கி இருக்கின்ற தாது அறத்து, தாதுனா சப்த தாதுகள் தோல் நரம்பு எலும்பு தசை ரத்தம் சுக்கிலம் நிலம் என்று சொல்லுகின்ற ஏழு தாதுக்களினாலே ஆன இந்த உடம்பு தீயே துணை, தீமைகளினாலே நெருங்கி இருக்கின்றது நிறைந்திருக்கின்றது, தீயே துணை தாது அறத்து, அறத்து என்றால் மரணம்,
அகத்து முதலி இந்த உப்புனாலே இந்த தீயனாவோட சேர்க்கணும். அகத்து என்றால் மரணம், உதி என்றால் ஜனனம். இந்த சத்தகாதிக்கடினாலான உடம்பு பலவிதமான துன்பங்களை எல்லாம் உள்ளே அடக்கி கொண்டிருக்கிறது. இது ஜனன மரணம் என்ற சுழற்சியிலே இருக்கிறது. இதே துணை தாது அகத்து கத்தரத்து அத்தி என்ன இது வந்து தத்தத்து என்றால் நிறைய தத்துக்களை உடையதாக இருக்கிறது. நிறைய பிறவியில பல விதமான தத்து சொல்லணும். துன்பங்கள் ரொம்ப வந்து இந்த தத்துல தப்பிச்சுட்டா அப்படின்னு சொல்றோம். அப்போ நிறைய கஷ்டங்களை எல்லாம் துன்பங்களை எல்லாம் உடையதாக இருக்கிறது. திருத்தி என்றால் பயணம். அத்தி திருத்தி, அத்தி என்றால் எலும்பு, திருத்தி என்றால் பை. நான் எலும்பு மருத்துவன். இந்த உடம்புள்ள 206 எலும்பு இருக்கு. இந்த 206 எலும்புகளையே இந்த தோலாகிய பை போட்டு மூடி இருக்கு. 206 எலும்பு போட்டு மூடி வைக்கப்பட்ட இந்த பை, இந்த தோல் பை. புரியுதா உங்களுக்கு? அத்தி திருத்தி தீதி இது ஒரு நாளைக்கு நெருப்புட்டு போக போகிறது. புரியுதா? தீயினால் தகிக்கப்பட போகிறது. முதல் தீ நெருப்பு, அடுத்த தீ தீயினால் தகிக்கப்பட போகிறது. தீ அந்த நாளில் துதி உன்னை துதித்து உன் மீது அன்பு செலுத்தும்படி எனக்கு அருள்வாயாக. இதுதான் அதனுடைய பொருள். இந்த பொருளை மூவராலும் வழிபடப்பட்டு தேவயானைக்கு தாதனாக இருந்து இந்த உடம்பு எலும்பு பொய்யாக இருக்கின்ற இந்த உடம்பு ஒரு நாள் எரிய போகின்றது. அந்த எரிய போகின்ற நாளுக்கு முன்னால் உன் மீது அனுபவித்து உன்னுடைய திருவடியை அடையுமாறு எனக்கு அருள் புரிவாயாக. இதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். இது சொன்னார். இதை சொன்னார். சொன்ன உடனே என்ன பண்ணாரு? வில்லி புத்தூரார் புரட்டை எடுத்து அவரே கொடுத்தார். என் காதை எடுத்துருக்கேன், என் காதை எடுத்துருக்கேன்னு புரட்டை எடுத்து அவர்கள் கொடுத்தார். வில்லிபுத்தூர் ஆழ்வார் முன் அவர் வைத்த போட்டிக்காக பாடி அதற்கு பொருள் தெரியாமல் வில்லிபுத்தூரார் திகைக்க அதற்கு பொருளை அருணகிரியாரை விளக்கி விநாயகர் காப்பு செய்யலோடு 100 பாடல்களை அந்தாதி அமைப்பிலே மேற்கொண்டு பாடி அவை முழுவதற்கும் வில்லிபுத்தூரையே விளக்கம் எழுத வைத்த வேலனின் கருணையை என்னென்று சொல்வது.